தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள 6வது பாடம், அதாவது ஒளியியல் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் ஒன்று, ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்கள். ஆ என்பது சரியான தெரிவு. இரண்டாவது, ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. உறப்பு. இ என்பது சரியான தெரிவு. மூன்றாவது, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. வயலின். இ என்பது சரியான தெரிவு. நான்காவது, இரைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். இ என்பது சரியான தெரிவு. ஐந்தாவது, மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 Hz முதல் 20,000 Hz வரை. இ என்பது சரியான தெரிவு. அடுத்து ஆறாவது, பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை? அதிர்வெண், கால அளவு. எனவே ஆ என்பது சரியான தெரிவு, 1 மற்றும் 2. ஏழாவது, சிதார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பிக்கருவி. ஆ என்பது சரியான தெரிவு. எட்டாவது, ஒலி அலைகளின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்? உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். ஆ என்பது சரியான தெரிவு. ஒன்பதாவது, இரைச்சலால் ஏற்படுவது எது? எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம். எனவே இவை அனைத்தும். இ என்பது சரியான தெரிவு. அடுத்த பகுதி, கோடிட்டிடங்களை நிரப்புக. ஒலி டேஷால் உருவாக்கப்படுகிறது. அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது. அதிர்வுகள். அடுத்து இரண்டாவது, தனி ஊசலின் அதிர்வுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அலைவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மூன்றாவது, ஒலி டேஷ் வடிவத்தில் பயணிக்கிறது. ஒலி இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. நான்காவது, உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் டேஷ் எனப்படுகின்றன. மீ ஒலிகள் எனப்படுகின்றன. மீ ஒலிகள். அடுத்து ஐந்தாவது, ஒலியின் ஸ்ருதி அதிர்வுகளின் டேஷை சார்ந்தது. அதிர்வுகளின் அதிர்வெண்ணை சார்ந்தது. ஆறாவது, அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் ஸ்ருதி குறையும். அடுத்து ஏழாவது, ஒரு அலையின் வேகம் என்பது டேஷ் அது பயணிக்கும் தொலைவாகும். ஒரு வினாடியில் அது பயணிக்கும் தொலைவாகும் ஒரு வினாடியில். அடுத்த பகுதி, பொறுத்துக. மீயொலி. மீயொலி என்பது அதிர்வெண் 20,000 Hz மேல் உள்ள ஒலி. காற்றில் ஒலியின் வேகம் 331 m/min-1. இன்ஃப்ராசோனிக்ஸ் என்பது அதிர்வெண் 20 Hz கீழ் உள்ள ஒலி. அடுத்து, ஒலி ஊடகம் தேவை. நன்றி மாணவர்களே.